வணக்கம் ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான வர வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேற்று என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முறை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேமை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, எப்படி ஒரு பார் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வார ஹைட்டு மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்குன்னா, இன்றைக்கி போனது தான் 22,625, லோ வந்து 22,200. சரிங்களா, ஸோ இந்த டோட்டல் ஸ்விங் லோ எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கோம் நமக்கு. அது வந்து 21,777. சரிங்களா, இதுதான் டோட்டல் ஸ்விங் லோ நமக்கு. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து வந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது. பவுன்ஸ் பேக் ஆகிட்டு ஸோ மேலே போயிட்டு நம்ம ஆல் டைம் ஹை தான் டார்கெட். நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்தது நேற்றைய போட்டு போன ஹைட்டுக்கு இன்றைக்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க, அதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும், நேற்றைய ப்ராஃபிட்டை இன்றைக்கே புக் பண்ணிட்டாங்க பெரிய ஆளுங்க. இல்லை ரீட்டைல் ட்ரேடரோ யாரோ பண்ணியிருக்காங்க, அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கு. அதே மாதிரி நேற்று எவ்வளோ தூரம் மட்டும் மேலே போச்சா, அது அபவுட் 90% 90-80% கீழே வந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. திரும்ப இதனால் வந்து திரும்ப உங்களுக்கு மார்க்கெட்டு இப்போ பேரிஷ் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு திரும்ப இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டார்கெட் ஆல் டைம் ஹை தான், 22,775 வரையும் இதுவரையும் போயிருக்கு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த லெவலை தாண்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக நமக்கு எப்படி வந்து மேலே போகும், அது வரையும் உங்களுக்கு இதோடைய ரேஞ்ச் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, வர வாரத்தில் 22,350 இந்த ரேஞ்சிலேருந்து 775 22,775 இதுதான் டை நமக்கு ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ரேஞ்சாக தான் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த 22,350 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலு 250. சரிங்களா, 22,250 புக் பண்ணால் பிரேக் ஒரு வேளை பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது 250-100 அப்படிங்கிற ரேஞ்சு இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் நிஃப்டிக்கு. நமக்கு ஒன்றும் மேஜராக நமக்கு ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு. இந்த இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து ஆல் டைம் ஹை 22,775. இதுக்கு மேலே போய் உங்களுக்கு டே க்ளோஸ் கொடுத்தா திரும்பவும் நம்ம வந்து கண்டினியூவாக மூவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரையும் திரும்பவும் கன்சல்டேஷனில் இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஓகே, பின் இப்படி பார்க்கலாம். பின் இப்படியும் அபவுட் ஆல் டைம் ஹைட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இதுலேயும் ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய லெவல் நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை தான் 758, 21,758. இவங்களுக்கு கரெக்ஷன் எவ்வளோ வரும்னு நேற்றைய வீடியோவில் நம்ம சொன்னோம். அதாவது இந்த மூவில் பாதி வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக வந்திருக்கிறத பாருங்கள், தெரியும் கரெக்டாக. இன்றைக்கி எவ்வளோ லோ வந்திருக்குன்னா 21,300. நமக்கு வந்து 429 கீழே வந்ததுன்னா 225 லெவலுக்கு வராமல் அப்படி ஒரு பாதி லெவலுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நேற்றைய வழியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். அதே அளவுக்கு வந்திருக்கு. ஏன் அது ஃபுல்லாக வராது அப்படின்னா, மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கோம். அது கீழே வந்ததுன்னா அது ஸ்டாப் லாஸ் கண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்திருக்கு. அபவுட்டு இன்றைக்கி லோ வந்து 21,300 வழியும் வந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது தெரியுது கிளியராக. ஆனாலும் உங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்கில் நல்ல ஒரு ஃபால் விழுந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு 21,750 ஆல் டைம் ஹை தான். இப்போ உள்ள ஸ்விங் ஹை வந்து டெம்பரவரியான ரெசிஸ்டன்ஸ் தான். என்ன அதுன்னா 21,600. சரிங்களா, ரீசெண்டாக போன ஹை. சப்போர்ட் வந்து 21,250-300 ஏரியா சப்போர்ட்டாகவும், வர வாரத்தில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி க்ளோஸ் கீழே வச்சுருக்கிறதுனால இதை வந்து நம்ம எப்படியே சொல்ல முடியாது. நாளைக்கு திரும்ப திங்கள் தூக்கி மேலே போட்டாலும் போட்டால் தான் நமக்கு என்னென்னு தெரியாது. ஒரு நாள் கீழே போடுவாங்க, அடுத்த நாள் தூக்கி ஒரேடியாக மேலே கூட போடுவாங்க. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் வந்து 21,350 ஆயிருக்கு. இமிடியேட் இது இதே இடத்துல க்ளோஸ் ஆன இடத்துலையே ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 21,430 தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த இப்போ போயிருக்க பாருங்கள், ஹைட்டு 21600 இருக்கும். சப்போர்ட்டு அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 21200 கீழே வந்துச்சுன்னா 21660ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான் பின் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து பின் நிஃப்டி அளவுக்கு கீழே இல்லை. சென்செக்ஸ் தான் இன்றைக்கி ஓவராக கீழே விழுந்தது. அதுதான் எல்லா இண்டெக்ஸையும் பிடிச்சி கீழே கொண்டு வந்துச்சு. க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்செக்ஸ் வந்து நல்லா ஃபால் ஆச்சு இன்றைக்கி. ஸோ நம்ம தலைப்பு அதை போகிறதில்ல மேக்ஸிமம் அந்த இண்டெக்ஸை பற்றி. இருந்தாலும் நம்ம அது வந்து மேஜராக இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் தூக்கி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோ லோ வந்திருக்குன்னா 48,088. சரிங்களா, 48,000 தான் இதுக்கு நம்ம சப்போர்ட். இமீடியட் சப்போர்ட் 48,300 சொல்லியிருந்தோம் இந்த லெவலு. இது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கும் அதே மாதிரி லெவல் தான் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். அந்த லெவல் கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். 48,288 லோ இருந்திருக்கு. இந்த சரிங்களோ ரீசெண்டான லோ இந்த இடத்துலேருந்து தான் உங்கள் மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ 48,000ங்கிறது இந்த இமீடியட் சப்போர்ட் ஆகும். அதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 47,800 அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 48,000 வழியும் மார்க்கெட் வந்துச்சு. வர வாரத்தில் இதோடைய மூவ்மெண்ட்டு 47,800 49,000 ஆல் டைம் ஹை வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது 48,000 49,000 லெவல் வரையும் கண்டிப்பாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர வாரத்தில் திடீர்னு திரும்பவும் தூக்கி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நேற்று இன்சைட் பார் விழுந்திருக்கு, மறாத நாளே ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஸோ அடுத்த நாள் திரும்பவும் தூக்கி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கி போட்டாங்கன்னா தூக்கி போட்டது தான். கீழேருந்து போச்சுன்னா உங்களுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட் வந்து 48,300, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான். இப்போ உள்ள ஸ்விங், ரீசன்ட் ஸ்விங் ஹை இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 48,650-700 அப்படிங்கிற லெவல் வந்து இந்த ஸ்விங்கோட ஹைங்கிறதுனால இது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த லெவலில் வந்து கீழேருந்து போனால் தூக்கி மேலே போட்டால் அதுக்கு கணக்கு கிடையாது. அவ்வளோதான், நம்ம என்னென்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திங்கக்கிழமை வந்து கேப் அப் ஆகுமா அப்படிங்கிறது வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. நேற்று வந்து குளோபலாக பார்த்தோம்னா டோ ஜோனு எல்லாமே வந்து என்னவாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ரெட்டில் தான் இருந்தது. இமீடியட் அதாவது மார்க்கெட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அதிக டவுன் இருந்தது, ஃபால் இருந்தது. எப்போ 300-400 பாயிண்ட் மைனஸில் காமிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகிடுச்சு. ரெக்கவரி ஆகி ஓரளவு தான் மைனஸில் இருந்தது. நம்ம ஆளுங்க இன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் ரெட்டில் இருக்க உள்ள இவங்களும் ரெட்டில் முடிச்சிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வரையும் நமக்கு குளோபல் ரெட்டில் இருந்தால் நம்ம ஆளுங்க க்ரீனில் முடிப்பாங்க வழக்கமாக. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக குளோபலும் ரெட்டு, நம்ம மார்க்கெட்டும் ரெட்டு. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்போ வந்து ரீசன்ட் டேஸ் அப்படி இருந்தது. அதாவது குளோபல் ரெட்டாக இருந்ததுன்னா நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீனில் கொண்டு போய் முடிப்பாங்க வாலண்டியாக. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா இண்டெக்ஸுக்கும் ரெட்டு தான், ஒரே டிப்பிக்கலாக க்ளோஸ் ஆகியிருக்கு, ஒரே அளவு கீழே ஃபாலும் நடந்திருக்கு. ஓப்பனிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டவே கீழே தான் எல்லா இண்டெக்ஸும், ஒரு பாயிண்ட் கூட மேலே போகாமல் ஓப்பன்லேருந்து அப்படியே ஃபாலோ ஆனது இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதே போல் நேற்று கீழேருந்து மேலே வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கணும். ஸோ கீழேருந்து இந்த அளவுக்கு மேலே போனோடனே அதுக்கு உண்டான பதிலடி மறாத நிலையை கொடுத்துட்டாங்க. அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ கால் புட்டு எந்த பக்கம் வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டோட டிசைன் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய வீடியோ வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு விருப்பம் தான் என்னுடைய டெலகிராம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து நான் டெய்லி லெவல்ஸ் போடுவேன், நம்மளுடைய சஜஷன் அதில் நான் போட்டிருப்பேன். விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க, அது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.